நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பெரியவர் நிகழ்த்திய ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தை பற்றி சொல்லும் பொழுது இது பேசாமல் நிகழ்த்திய அற்புதம், ஒரு பார்வையாலே நிகழ்த்திய அற்புதம் என்று இதை விதவிதமாக சொல்லலாம். நான் முதல்ல சம்பவத்தை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சம்பவத்துக்குள்ளே புகுந்து கொண்டு பிறகு நான் சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு என்ஜினியர், அவர் மடத்திற்கு வந்து குரு தரிசனம் செய்து பிக்ஷாவந்தனம் செய்ய ஆசைப்படுகிறார். பிக்ஷாவந்தனம் அப்படின்னு சொன்னால் ஒரு சன்னியாசியினுடைய உணவுக்கு உதவி செய்வது. ஒரு சன்னியாசி, அந்த சன்னியாசி சாப்பிட்றதுக்கு நாம் உதவி செய்வது, அதாவது நாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது. சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருடைய பசியை தீர்த்து அவருடைய காலில் விழுந்து வணங்கி அவரிடம் ஆசி பெற்றுக்கொள்ளுவது. ஏன்னா சன்னியாசிகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டவர்கள், அவர்களாக வந்து நம்மக்கிட்ட எதையும் கேட்க மாட்டார்கள். அவர்கள் பாட்டு அப்படியே போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையானது தானாகவே கிடைத்துவிடும், இல்லைன்னா அவர்கள் அதை பொறுத்து கொள்வார்கள். இந்த உடம்பில் சார்ந்த விஷயங்கள் இருக்க இதையெல்லாம் அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள், பொறுத்து கொள்வார்கள். பிச்சை மட்டும் எடுக்கவே மாட்டார்கள். பிச்சை வேறு, பிச்சை வேறு. அதாவது இச்சன்னா சாவண்ணாவுக்கு மேலே போடுற புள்ளி பிச்சை, டாவண்ணாவுக்கு மேலே போடுற புள்ளி பிச்சை. பிச்சை அப்படிங்கிறது வந்து ஒருத்தன் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பரம தர்திரனாகி வேறு வழியின்றி வயிற்று பசிக்காக மற்றவர்களிடம் கையேந்துவதற்கு பெயர் பிச்சை. ஆனால் கோடி கோடி செல்வம் இருக்கின்ற ஒருவன் அந்த செல்வத்தை எல்லாம் இதெல்லாம் நம்ம கூட வரப்போறதில்லை, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் அழிந்து விடக்கூடியது என்று அதை அப்படியே இடக்கரத்தாலே தள்ளி ஒதுக்கிவிட்டு தன்னை சன்னியாசி ஆக்கி கொண்டு தன்னுடைய வயிற்று பசியின் நிமித்தம் பெறுவது பிச்சை. ஒருத்தன் இல்லாமல் இருந்து எடுப்பவன், ஒருத்தன் எல்லாம் இருந்தும் எடுப்பவன், ரெண்டுக்கும் எவ்வளோ பெரிய வேற்றும் இருக்கு. மடத்தில் வந்து பிக்ஷாவந்தனம் என்று ஒரு விஷயமே உண்டு. காஞ்சி மடம் நிர்வாகிகள் வரவு செலவு என்று இருந்தாலும் கூட காஞ்சி மடத்தில் ஒரு நியதி என்னென்னா சன்னியாசின்னா பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும், எந்த நிலையிலையும் அதை மட்டும் விட்டுவிடக்கூடாது, அந்த தர்மத்தை மீறக்கூடாது. அந்த வகையில் பிக்ஷாவந்தனம் செய்வதுன்னு ஒரு பகுதியே இருக்குது. பிக்ஷாவந்தனத்துக்கு பக்தர்கள் தாங்களாக முன்வந்து இன்றைக்கு எங்களுடைய பிக்ஷை, எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்கள் அப்படின்னு மடத்தில் கேட்டு பொட்டி போட்டு கொண்டு வந்து பிக்ஷை இடுவார்கள். ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய போட்டி, ஒரு ஊரே நாங்கள் பிக்ஷாவந்தனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும் பொழுது ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் வருத்தப்படுவார்கள். அதனால் இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் வந்து விட்ட நிலையில் கடைசியில் அதுக்கு என்ன ஆச்சுன்னா கலியுக நியதிப்படி அதில் ஒரு ஒழுங்கு உருவானது. அதாவது யார் வேண்டுமானாலும் பிக்ஷை இடலாம், பிக்ஷை இடுவதற்கென்று இவ்வளோ தொகை அப்படின்னு சொல்லி அந்த தொகை இருக்க அதை மடத்தினுடைய நிர்வாக செலவுக்கு, குறிப்பாக பூஜை புனஸ்காரம் இவைகள் செய்வதற்காக பயன்படுத்தி கொள்வது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 100 பேர் கூட பணத்தை கட்டி பிக்ஷாவந்தனம் செய்யலாம், அன்றைக்கு பிக்ஷை இடப்படும், அத்தனை பேருக்கும் பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். 100 பேர் இன்னைக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணியிருக்கிறார்கள்னு சொன்னால் தான் சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கைக்கும் ஒவ்வொருத்தர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். இது ஒரு நடைமுறை. அந்த வகையில் இந்த இன்ஜினியரும் அதே போல் பிக்ஷாவந்தனம் செய்வதற்கு வருகிறார். இதில் என்னன்னாக்கா அவருடைய தந்தையார் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நாத்திகர். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்பா அம்மா நம்பிக்கையோடு இருப்பார்கள், பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். இதுதான் நாம் இப்போ பார்க்கறது. ஆனால் இங்கே அப்பா அம்மா, பிள்ளைக்கு இருக்கு அம்மாவுக்கு பக்தி இருக்கு, அப்பா கிட்ட கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லும் பொழுது குரு என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்தானத்தை அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகத்தானே பார்ப்பார். அதனால் அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரல. பிக்ஷாவந்தனம் பண்ணுவதற்கு இந்த என்ஜினியர் தன்னுடைய தாயோடு வந்திருக்கும் பொழுது மடத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், அப்பா அம்மா இருக்காங்களா உங்களுக்கு என்று கேட்கும்போது இருக்கிறார்கள். அம்மா வந்திருக்கா, அப்பா எங்க, அப்பா வரல, ஏன் வரல, அப்பாவுக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்.
அப்போ அப்பா அம்மா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கும்போது பிட்சாவந்தனம் பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு சொன்னால் பெற்றோர்கள் இருந்தால் அவர்களோடு வந்து தான் வாங்கிக் கொள்ளணும், அவர்கள் இல்லாமல் வந்து பிட்சாவந்தனம் செய்யக்கூடாது விதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் போய் அப்பாவை கூட்டிக் கொண்டு வருகிறேன். ஆனால் அவர் வந்து இதையெல்லாம் பெருசாக கருத மாட்டார் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல அது அவர் அவராக இருக்கட்டும், நீ வா என்று சொல்லவும் அந்த பிள்ளை அப்பாவை வற்புறுத்தி, அப்பா எனக்காக வா, எங்கள் நம்பிக்கைக்காக வா என்று அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவரும் சரி, நீங்கள் நம்புகிற விஷயத்தில் நான் தலையிட்டு உங்களை நான் வந்து எந்த தப்பும் சொல்லலை, எனக்கு இல்லை என்று சொல்வதற்கு எவ்வளோ உரிமை இருக்கிறதோ அவ்வளோ உரிமை இருக்கிறது என்று சொல்வதற்கு உனக்கும் இருக்கிறது என்று சொல்லி மதிக்கக்கூடியவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்தார். வந்தவர் வந்து எல்லாரும் பெரியவரை சுவாமிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மட்டும் பெரியவரை பார்த்து ஹலோ சார் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பேசுகிற மாதிரி பேசினார். பேண்ட் ஷர்ட்டை போட்டிருந்தார், இன் பண்ணியிருந்தார், ரொம்ப மிடுக்காக இருந்தார். பெரியவர் ஒன்றுமே சொல்லலை, அந்த பிட்சையை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்தார். அவ்வளோதான், அந்த விஷயம் நடந்து முடிந்து விட்டது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால், அதற்கு பிறகு அந்த பெரியவரிடம் மிகப்பெரிய மனமாற்றம். மறுவாரம் தன் குடும்பத்தோடு அவர் தனிப்பட்ட முறையில் பிட்சாவந்தனம் செய்வதற்காக வந்துவிட்டார். இந்த முறை அவர் வேஷ்டி கட்டி நெத்தியில் விபூதி எல்லாம் பூசி கை கூப்பி கொண்டு பெரியவர் முன்னாலே வந்து பெரியவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னு அந்த பிள்ளைக்கும் சொல்ல தெரியல, அந்த அம்மாவுக்கும் சொல்ல தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, பெரியவருடைய பார்வை, ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வை இந்த மாற்றத்தை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது. இதற்கு பேர் தான் நயன தீட்சை என்று பெயர். இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் விமர்சிக்கலாம். அவருக்கு ஒன்றும் ஒரு பெரியவர் வந்து தீவிரமான நாத்திகரெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை, அல்லது இவர்கள் ஏதாவது சொல்லியிருப்பார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் இதை வந்து வெவ்வேறு விதமாக அர்த்தம் படுத்தி கொள்ளலாம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் வாழ்க்கையில், பெரியவர் வாழ்க்கையில் நடந்த ஒன்று, ஒரு பார்வை, ஒரு எதிர்கருத்து கொண்டிருந்தவரை கூட மாற்றி ஒரு நன்னம்பிக்கையாளராக ஆக்கி அவர் பக்கம் இழுத்து கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது இதன் மூலமாக தெரிய வருகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பார்வை, நல்ல சன்னியாசிகளுடைய, நல்ல குருநாதர்களுடைய பார்வைக்கு பேராற்றல் உண்டு அப்படிங்கிறது தான். அப்படி என்ன ஒரு பெரிய பேராற்றல், நம்ம கிட்ட இல்லாத ஒரு ஆற்றல் அப்படின்னு சொன்னால், அதுதான் பெரிய விஷயம். இந்த இடத்துல பெரியவருடைய பேராற்றலை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய குணத்தையும் அவருடைய தன்மை, நாம் நமக்கெல்லாம் நம்மிலிருந்து அவர் எவ்வளவு மாறுபட்டவர் அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும். பெரியவரை பிடிக்காமல் பெரியவரை திட்டியவர்கள் உண்டு. என்ன, அவர் ஒழிக என்று கரியாலே சவுற்றிலே எழுதியவர்கள் உண்டு. மாற்றுக்கருத்து கொண்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள். அப்போ அவர் மேல் பற்றுக்கொண்ட, அவர் மேல் பக்தி கொண்டவர்களுக்கு அதையெல்லாம் பார்க்கும் பொழுது, இவர்கள் இப்படியெல்லாம் தப்பாக நடந்து கொள்கிறார்களே, பாவம் செய்கிறார்களே, இது எங்கே போய் முடியும்னு தெரியலேன்னு வருத்தமாகத்தானே இருக்கும். ஆனால் தன்னை எதிர்த்த, தான் ஒழிக என்று சொன்ன மாற்றுக்கருத்து கொண்டிருந்தவர்களை பெரியவர் எப்படி எடுத்துக்கொண்டார், அவர் வந்து எப்படி நேசித்தார் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன, நாளை சிந்தி. காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.